வெல்கம் டு சிலோ செய்திகள் இது இலங்கையின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நடமாட தடை விதிக்கப்படுமா வெளியாகி உள்ள அறிவிப்பு தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக லிந்துளை மட்டுக்கலை தொழிலாளர்கள் போராட்டமும் நடுப்பு கஞ்சா ஆபத்தான ஔடதமல்ல தயாநாகமெகே சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா குழப்பத்தில் ராஜபக்ச தோப்பி புரட்டிகள் என்ற அவப்பெறியதற்கு காக்கி மற்றும் ரிசார்டிடம் இம்ரான் மஹ்ரூப் கேள்வி தமிழ் தேசிய அரசுகளை கட்டியெழுப்ப அனைவருமே முன்வர வேண்டும் ஆனந்தி சசிதரன் விடுத்துள்ள அழைப்பு காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வளிமண்டலவையில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்தோனேசியாவிற்கு சுனாமி எச்சரிக்கை இலங்கையை தாக்குமா இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாக சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்யும் என வளிமண்டலவையில் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள தாழமொக்க நிலையினால் தென்பகுதிகளில் முகில் கூட்டத்துடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை ஹம்மாந்தோட்டை மற்றும் புறநர்வை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தேசிய அரசியலை கட்டியெழுப்ப அனைவருமே முன்வர வேண்டும் என ஈழ தமிழர் ஆட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாண நகரை ஒரு அழகிய நகரமாக கொண்டு வர வேண்டும் என ஆவலங்களிடம் இருந்துள்ளது ஆனால் வடமாகாண சபையினால் அது முடியாது போயுள்ளது தற்போதுள்ள மாநகர சபையினர் பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக சில நல்ல வடிவங்களை வரவேற்காமல் ஒதுக்கி எதிரிக்கு சகனப்புள்ளை என்று மூக்கை அறுக்கும் நிலைக்கு வரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்ற புவிசர்தவையில் அளவை சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது எனினும் நிலநடுக்கம் தொடர்பான நிலைமையினை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் இன்று காலை பதினொன்று இருபது மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வழியாகவில்லை எனவும் நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கஞ்சா ஆபத்தான கஞ்சா ஆபத்தான ஐடதம் அல்ல என கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஊடக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் கஞ்சாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதால் கஞ்சாவை ஏற்றுமதி செய்ய இலங்கைக்கு இருந்து வந்த தடையும் நீங்கியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அடுத்த ஆண்டுகளுக்கு கஞ்சா மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணியின் பெறுமதி நூற்றி நாற்பது பில்லியன் டாலர்கள் என ஐரோப்பிய அபிவிருத்தி நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் யோசனை நிறைவேற்றி பின்னர் கஞ்சா பயிர் செய்ய சட்டமாக்கி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கான சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது நிதி சமாளிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் விவகாரத்தில் இலங்கை அரசு மதில் மேல் பூனை போன்ற நிலைப்பாட்டிலேயே இருந்து வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே சிறந்த வழி என அரசியலில் உள்ள ஒரு சிலரும் அவ்வாறானதொரு தேர்வுக்கு அரசு சென்றுவிடக்கூடாது என மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தால் முன்வைக்கப்படும் நிபந்தனைகளை நிறைவேற்ற முற்பட்டால் அது உள்நாட்டில் அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுத்து ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கும் என்பதே வேண்டாம் என வலியுறுத்தும் தரப்பின் கருத்தாக உள்ளது ஆனால் இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகள் கூட இலங்கைக்கு பாரிய தொகை கடன்களை வழங்குவதற்கு தயக்கம் காட்டும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே ஒரே வழி எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் நெருக்கடி நிலை உருவாகும் எனவும் வேண்டும் என வலியுறுத்தும் தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திலும் ஐ எம் எஃப் விவகாரம் பற்றி ஆராயப்பட்டது நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த வடயம் தொடர்பில் கடும் குழப்பத்தில் உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் நடமாட தடை விதிப்பதற்கு பதிலாக மாற்று வழி ஊடாக நிலைமையை முகாமைத்துவப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்துள்ளார் நடமாட்ட தடையை அமல்படுத்தாமல் போஸ்டர் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை வலுப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய இரு வாரங்களுக்குள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தி முடிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சுகாதார வழிகாட்டுதல்களை மீறி கொழும்பில் உள்ள மற்றும் இரவு விடுதிகள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொட்டாட்டங்களை நடத்த வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் தற்போது கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர உட்பட்ட பகுதிகளில் இவ்வாறான விருந்துகள் நடத்தப்படுமா பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி ஆறு எழுபத்து ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்று என்ற இலக்கத்திற்கு அழைக்குமாறு கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி ரோவன் விஜயமணி பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பு நகரில் சுகாதார விதிகளை மீறும் நபர்களை துரித ஆண்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முகக்கவசம் அணியாதவர்கள் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடியாதவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தலவாக்கலை பெருந்தோட்டத்துக்குட்பட்ட லிந்துளை மட்டக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த சின்ன பெரிய மட்டக்கலை ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லாமல் தொழில் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மட்டக்கலை தொழிற்சாலைக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு கருப்புக் கொடிகளை பிடித்த கோஷங்களை எழுப்பியவாறு என்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை எட்டு மணி முதல் பகல் பதினொன்று மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தால் பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாகவும் தேயிலை மலைகள் காடாகி கிடப்பதாகவும் கொழுந்து விளைச்சல் குறைவாக இருப்பதால் தற்போது தோட்ட நிர்வாகம் ஒருநாள் சம்பளத்திற்கு இருபது கிலோ கட்டாயமாக பறிக்க வேண்டுமெனவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் நல்ல கொழுந்து எடுத்து கொடுக்க வேண்டுமென தோட்ட தொழிலாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் குறைவாக கொடுத்தால் கிலோ கணக்கில் சம்பளம் தருவதாகவும் இதனால் தொழில் ரீதியாக பெரும் பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தோட்ட அதிகாரி முறையாக தோட்டத்தை வழிநடத்தவில்லை என தெரிவித்தும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கூட்டு ஒப்பந்தம் இல்லாத காரணத்தினால் பல சிரமங்களை எதிர்நோக்குவதோடு ஒப்பந்தத்தை மீண்டும் வேண்டுமெனவும் பேச்சுவார்த்தைகளை சும்மாக நடத்தாமல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமெனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டதுடன் தமக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இதுவரை முறையாக கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த தோட்டங்களை நடத்த முடியாவிட்டால் தமக்கு வழங்குமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அப்போது கசப்பாக இருந்த கட்சியும் ராஜபக்ஷ குடும்பமும் இப்போது இணைப்பதற்கு காரணம் என்ன என்பதை சகல மக்களுக்கும் இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் பேசுவதால்தான் இந்நாட்டு முஸ்லிம்கள் பெரும் அவமானங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்பவர்கள் தொப்பி புரட்டிகள் என்றெல்லாம் முஸ்லிம் சமூகம் அவப்பெயரை சம்பாதித்துள்ளது கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் பல்லின சமூகம் வாழும் இந்நாட்டில் முஸ்லிம் சமூகத்தின் மீது மாற்றுமத சகோதரர்கள் தப்பெண்ணம் கொள்ளும் வகையில் செயல்பட்டு சமூகத்தை காட்டிக் கொடுக்கும் வேலையை முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் கைவிட வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதிகீன் ஆகியோரின் விருப்பத்துடன் தான் அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் பலில் தெரிவிக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாகி வருகிறது எக்கட்சிகளோடு நடந்த பேச்சுவார்த்தைகளில் தானும் ஈடுபட்டதால் அல்லா மீது ஆணையாக இதனை உறுதிப்படுத்துவதாக இருவதற்கு ஆதரவாக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் பலரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவதுக்கு ஆதரவாக வாக்களித்ததற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி வருகின்றனர் இவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இருபதுக்கு ஆதரவாக வாக்களித்த தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியிலிருந்து விளக்கியுள்ளோம் கட்சியில் வகித்த பதவிகளில் இருந்து அவர்களை விலக்கியுள்ளோம் என்று ஊடகங்களிடம் அறிக்கை விட்டதை தவிர இக்கட்சிகள் இவர்களுக்கு எதிராக வேறு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளன என்று கேட்க விரும்புகிறேன் தலைவர்களுக்கும் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபதற்கு ஆதரவாக வாக்களித்ததற்கும் தொடர்பு இல்லை என்றால் இதுவரை இந்த எம்பிக்களுக்கு எதிராக மேலதிக நடவடிக்கைக்கு இக்கட்சிகள் வந்திருக்கும் தலைவர்களது அனுசரணையோடு எம்பிக்கள் செயல்பட்டதால்தான் அவர்களால் வெறும் ஊடக அறிக்கையோடு மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகளை இக்கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன இதில் இன்னொரு வேடிக்கை என்னவெனில் இருவதற்கு ஆதரவாக வாக்களித்த தங்களது நாடாளுமன்ற உறுப்பினரை மன்னித்து விட்டதாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கூறி அப்படியானவர்களுக்கு கட்சியில் உயர் பதவிகள் வழங்குவதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் பலீல் எம்பி கூறுவதையும் இக்கட்சியின் செயல்பாடுகளையும் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த தலைவர்கள் சமூகத்தை ஏமாற்றி வருகின்றார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது இவர்கள் அங்கொன்றும் எங்கொன்றும் பேசுவதால்தான் இந்நாட்டு முஸ்லிம்கள் பெரும் அவமானங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்பவர்கள் தொப்பி புரட்டிகள் என்றெல்லாம் முஸ்லிம் சமூகம் அவப்பெயரை சம்பாதித்துள்ளது முஸ்லிம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அற்பை லாபங்களுக்காக இடமாறுவார்கள் அவர்கள் கொள்கையற்ற சமூகம் என்றெல்லாம் மாற்றுமத சகோதரர்கள் முஸ்லிம் சமூகத்தை பற்றி போட இக்கட்சிகளை காரணமாக இருக்கின்றன அது மட்டுமில்லாது இன்று இந்நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினர் முஸ்லிம் சமூகத்தின் மீது தப்பான எண்ணம் கொள்வதற்கும் விரோதமான கருத்துக்களை வெளியிடுவதற்கும் இந்த முஸ்லிம் கட்சிகளின் செயல்பாடுகள்தான் காரணமாக அமைந்துள்ளன தங்களது சுயநலத்துக்காக சமூகத்திற்கு அவப்பெயரை உருவாக்குவதை எந்த முஸ்லிம் கட்சிகள் முதலில் கைவிட வேண்டும் தேர்தல் மேடைகளில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் மொட்டு கட்சிக்கும் திட்டி தீர்த்துத்தான் இக்கட்சிகள் ஆசனங்களை பெற்றன அப்போது கசப்பாக இருந்த மொட்டுக் கட்சியும் ராஜபக்ச குடும்பமும் இப்போது இனிப்பதற்கு காரணம் என்ன என்பதை சகல மக்களுக்கும் இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்